ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நீங்கள் பூரின்னு நினைக்கலாம் அது எதில் செய்ய போகிறோம்னு மட்டும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான பூரியும் கூட அதுக்கு நான் முதல்ல ஒரு நூறு கிராம் வெள்ளை உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ உளுந்தில் தான் நம்ம பூரி செய்ய போகிறோம் உளுந்து ஓடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா முழு உளுந்து அதில் இல்லாத அளவுக்கு அரைச்சிக்குங்க ஏன்னா உளுந்து அப்படியே இருந்துதுன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் எப்படி நம்ம உடமாக அரைப்போமோ அதே மாதிரி உளுந்து முழு உளுந்து இல்லாத அளவுக்கு அரைச்சிக்கங்க இப்போ இது ஒரு கப்பு மைதா மாவு சேர்க்குறேங்க அது கூடவே அரை கப்பு கோதுமை மாவு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஏன்னா உளுந்து சேர்க்குறதுனால நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ நம்ம உளுந்தில் இருக்கிற ஈரமே போதுங்க அப்படி பத்தாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உளுந்து அரைச்சதுலேயே ஈரப்பாத்திலே நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாங்க நம்ம நார்மலாக எப்படி பூரிக்கு கட்டியாக பிசையுமோ அதே அளவுக்கு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் இப்போ எனக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குது இப்போ நீங்கள் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு மாவு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி ஊட்டிக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம எப்படி பூரிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊட்டுவோமோ அதே மாதிரி நம்ம ஊட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக காஞ்ச மாவு வச்சு தொ தொட்டுட்டு எப்பயும் நம்ம பூரி உருட்டுற மாதிரி தாங்க அதே தான் உளுந்து போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும் கொஞ்சம் காஞ்ச மாவும் அதிகமாக சேர்த்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க பூரியை நம்ம நிறைய பூரி செஞ்சுருப்போம் மைதாவில் செஞ்சுருப்போம் கோதுமையில் செஞ்சிருப்போம் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் உளுந்து மாவில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு ஹெல்த்தியான பூரியும் கூட நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க அதில் போட்டு நம்ம பூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பக்கம் செவந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க டேஸ்ட்டும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் நீங்கள் பூரி திரட்டி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க இதை போட்டுவிட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் அதனுடைய நிறம் அறினா போதுங்க அவ்வளோதான் நம்ம இது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியான அறுக்கி சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் எண்ணெயில் சேர்க்கும்போது கலர் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு சேருங்க இப்போ இது பச்சை மிளகா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்குங்க அதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வதங்குனது இப்போ கால் டீஸ்பூன் கார மிளகா தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்குங்க கூடவே இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு இப்போ கார மிளகா தூள் பார்த்தீங்கன்னா நான் கலர் கொசம்தான் போடுறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு காரத்துக்கு நீங்கள் தேவைன்னா சேர்த்துங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறேங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிணங்க அவிச்சு வச்சுருக்குறேங்க நல்லா பொடி பண்ணி இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலா கூட நல்லா ஒன்று சேர பெரட்டி கொடுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் நான் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லைங்க அப்படியே கொதிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த பூரிக்கும் இந்த மசாலாவுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எம்மியான பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா மண் வாசம் சேரில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ